சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பு செய்தது அம்பலம். கணக்கில் வராத 10 கோடி ரூபாய், 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளும் வருமான வரித்துறையினர் பறிமுதல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெள்ள நிவாரண பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. மாநிலங்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. 2022 ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை வெளியீடு. மோசடிகளை தடுக்க விடைத்தாள்களை கொண்டு வரும் வாகனங்கள் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படும் என்று அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை காரணமாக நாளை டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 9 தேதி கடலூர், ராமநாதபுரம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை ஓட்டேரியில் இளைஞரின் உடல் உயிரிழப்பிற்கு தனியார் மருத்துவமனை காரணம் என்று புகார். நடவடிக்கை எடுக்கக்கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு.